ரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியானது வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி பகல் 1:07 அளவில் நடக்கப் போகுது. அப்போ மகரத்துல ஆட்சி பெற்றிருக்கிற சனி பகவான் தன்னோட மற்றொரு ஆட்சி வீடான கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அவ்வாறு பெயர்ச்சி அடைகிற சனி பகவான் மார்ச் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரையிலும் கும்பத்துல தான் இருப்பாரு. பின்னர் தான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி அடைவாரு. கர்மகாரகன், நீதிமான் என அனைவராலும் போற்றப்படுகின்ற சனி பகவானை பார்த்து அனைவருமே பயப்படுறது உண்டு. என்ன செய்யறமோ செஞ்ச செயலுக்கான பலனை சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட அவரோட கும்பத்திற்கான பெயர்ச்சியானது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அவருக்கு ஆட்சி வீடு மட்டுமல்ல, சிறப்பான வலிமையான வீடும் கூட. அங்க இருந்துகிட்டு அவர் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வழங்க போறாருன்னு பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அறிவுக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ வேண்டி இருக்கு. கஷ்டம்னாலும் யாருகிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். கன்னி ராசிக்காரவங்களோட மிகப்பெரிய பலமும் பலவீனமும் என்னன்னா, தன்னோட கஷ்டத்தை வெளியில சொல்லி புலம்ப மாட்டாங்க. வெளியே எப்பயும் சிரிச்ச முகத்தோடைய இருந்து கஷ்டத்தை மறைச்சு வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க புழுங்கிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரவங்க மனசும் இப்போ மரத்து போய் தான் இருக்கு. விடிவு காலம் கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி, அது கிடைச்சா என்ன கிடைக்காட்டினா என்னன்ற மனநிலைக்கும் கன்னிராசிக்காரவங்க வந்துட்டாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மாபெரும் யோக பெயர்ச்சின்னு சொல்லலாம். மகாலட்சுமி யோகத்தையே இது கன்னிராசிக்காரவங்களுக்கு தரப்போகுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்ற அவரு 5ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. இதனால உங்க எதிரிகளோட தொல்லை இனி இருக்காது. தொழில நல்லதொரு வளர்ச்சியை அடைவீங்க. சொந்த தொழில இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். கடன் பிரச்சனைகளை முழுமையா கட்டுப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வருவீங்க. தசாபுக்தி மட்டும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அனைத்து விதத்திலையும் வெற்றி அடைவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமா நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியையும் அடைவீங்க. ஒரு சிலர் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகத்தையும் பெறுவாங்க. இளைய சகோதரர்கள் கூட அனுசரிச்சு போறது சகல விதத்திலையும் நன்மைகளைத்தான் ஏற்படுத்தும். அண்டை அயலார் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஈடுபடும் முயற்சிகளில் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பா இருக்கிறதால வெற்றி அடைய முடியும். வெளிநாட்டு தொடர்புகளும் சிறப்பா இருக்கும். வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அமையும். வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதியோட வாழ்றதற்கான வாழ்க்கை இப்போ அமையும். யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். ஒப்பந்தங்கள்லையும் கையெழுத்து போட வேண்டாம். காதல் கைகூடும். கன்னிராசிக்காரவங்க காதல் கலையில மன்னன்னு சொன்னாலும் இவங்க முரட்டு சிங்கல்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் கை கூடி அது திருமணத்திலையும் வெற்றிகரமாக முடியும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற 90s kids கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளேயே நல்லதொரு வரன் அமைஞ்சு சிறப்பான வாழ்க்கையும் அமையும். குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்டவையும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை செய்யத்தான் போகுது. குறிப்பா பொருளாதார விஷயத்துல முன் எப்பொழுதும் இல்லாத வளர்ச்சிய கன்னிராசிக்காரவங்க இந்த காலத்துல அடைய போறது கண்டிப்பான திண்ணம். எந்த விதத்திலையும் பொருளாதாரத்துல இனி குறைவிருக்காது. உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற நிலைய பொறுத்து இந்த காலகட்டத்துல இந்த பலன்கள்ல கூடவோ குறையவோ நடக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பா உழைக்கிறது தான். இந்த சனி பெயர்ச்சியில உங்க கன்னிராசிக்கு 93% நன்மைகளை தான் சனி பெயர்ச்சி வழங்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டையும் வெங்கடாச்சலபதி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொண்டு விளம்பரம் செய்யலாம். மேலும் இது போன்ற
ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவலுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.